வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விக்னேஷ் சயின்ஃபிக்ஸோட இன்னொரு எபிசோடில் உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு டென் டேஸ்க்கு மேலே ஆச்சு ரெக்கார்டிங் பண்ணி அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இன்ரீ மற்றவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டும் இருக்காங்க அதனால் வந்து நம்ம அந்த சுச்சுவேஷனில் மற்றவங்க அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம வந்து பா மூவிஸ்லாம் பார்த்து அதை பற்றி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க வேணான்றதுனால கொஞ்ச நாள் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் கொஞ்ச நாள் ரெக்கார்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு டென் டேஸ் வந்து நான் விலைக்கு தான் இருந்தேன் ஸோ ஓகே பட் நான் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சும் இருக்கேன் ஸோ அதனால கண்டினியூட்டியும் விட்டுடக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கி மட்டும் ஒரு திருப்பி வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் எதற்கு சொல்கிறேன் இன்னைக்கு நான் பேச போற மூவி பேர் வந்து பாத்தீங்கன்னா கோமா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆன மூவி ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு இது வந்து ஒரு ரஷ்யன் மூவி இந்த ரஷ்யன் மூவி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாலிவுட் வியூவர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் வியூவர்ஸ்க்காக ஹெவிலி டப் பண்ணி அதை வந்து இங்கிலீஷ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூவியோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமேசிங்கான கான்செப்ட் தான் அண்ட் இந்த மூவி வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அந்த டைம்ல நான் இனிஷியலாக இந்த மூவிக்கான ஒரு மீம்ஸ் மாதிரி பார்த்துருந்தேன்

இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நான் மூவி பார்த்தது கிடையாது பட் இந்த மூவி வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான கான்செப்ட் தான் ஸோ மூவிக்கான டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரீன் பிளே ரெண்டுமே பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நிக்கிதா அருகனோ அப்படின்றவர் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆசமான ஜாப் தான் பண்ணியிருக்காரு அண்ட் மூவிக்கான மியூசிக் கம்போஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இலியா ஆண்ட்ரஸ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமேசிங்கான ஜாப் தான் பண்ணியிருக்காங்க அண்ட் அதர் தன் தேட் வந்து எப்பவுமே நம்ம ஆக்ட்ரஸ் பத்தி பேசுவோம் இந்த மூவியோட லீட் ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரீனல் முகாமித்தோ அண்ட் இதாவது லீட் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூபவ் அக்ஸ்டோவா ஸோ பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கூகுளில் போய் ப் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு வந்து தான் உங்ககிட்ட சொல்றேன் ஸோ கண்டிப்பா தாப்பாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே ஹாலிவுட் மூவிஸில் நிறைய ரஷ்யெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் விக்டோ பாவேல் அப்படின்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் பட் இந்த ரெண்டு பேர் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ஸோ ஓகே ப்ரனன்சியேஷன் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துக்கேன் ஸோ மூவிக்குள்ளே வருவோம் ஸோ மூவிக்கான கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு அமேசிங்கான கான்செப்ட் தான் அதாவது எல்லா ஜனங்களும் இருக்காங்க பார்த்தீங்களா பீப்புள் நிறைய பேர் வந்து கோமால போயிடுவாங்க ஸோ அவங்களோட கோமால இருக்கவங்களோட வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ் ஒரு கலெக்டிவான பிளேஸ்ல தான் வந்து எல்லாரோடையும் கான்சியஸ்னஸ்ஸும் போய் சேர்ந்து இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி வேர்ல்டு மாதிரி தான் இருக்குது ஒரு கான்சியஸ்னஸ்லாம் இருக்கிற ஒரு வேர்ல்டு மாதிரி தான் இருக்குது இதில் வந்து ஒரு ஃபேக்ஷன் ஆஃப் பீப்புள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தான் சர்வைவ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் சர்வைவ் பண்ணுறாங்கன்னா இந்த மூவியோட வில்லன்ஸ் வில்லன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீப்பர்ஸ் ரீப்பர்ஸ் வந்து யாருன்னு யாருன்னா இப்போ நம்மளோட நிறைய பேர் வந்து கோமால இருக்காங்க அவங்களோட பிரெயின் வந்து டெட் ஆயிடுது பட் ஃபார் சம் ரீசன்ஸ் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவர் ஸ்பவுஸ் ஆர் சில்ட்ரன் அவங்களோட வந்து லைஃப் சப்போர்ட் வந்து கேன்சல் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்க பிரெயின் டெட் ஆகி அவங்களோட மெமரிஸ் வந்து அவங்க தொலைச்சிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் டீ இருக்காங்க ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் டீ கேல இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க நார்மலாக யாரெல்லாம் சர்வைவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள வந்து கோமால அவங்கள போயிட்டு வந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க இவங்க கிட்ட இருந்து வந்து இந்த ஃபேக்ஷன் ஆஃப் பீப்புள் தப்பிக்க என்ன பண்றாங்கன்னா தனித்தனியாக வந்து இவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து மறந்து இருக்காங்க ஸோ மறந்து இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு அதெல்லாம் எப்படின்னா கோமாவில வந்ததுக்கப்புறந்தான் அந்த பவர்ஸ் எடுத்துக்கிறாங்க அந்த பவர்ஸ் வந்து அவங்க கிட்ட எப்படி வருதுன்னா அவங்களோட டெய்லி லைஃப்பில் அவங்க என்னவாக இருந்தாங்களோ இது ஜஸ்ட் ஒரு கோமான்றதுனால இது கண்டிப்பாக வந்து நாளைக்கு இமேஜினேஷன்ஸும் பண்ணிக்கலாம் அதனால் வந்து அவங்களோட டெய்லி லைஃப்பில் என்ன ஆகிறாங்களோ அதோட ப்ரொஜெக்ஷன் தான் அவங்களோட கோமாவில வந்து அவங்களோட சூப்பர் பவராக வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமெஸ்ஸிங்கான கான்செப்ட் தான் மூவி வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வந்து ஒரு டுவெண்ட்டி டு வந்து சம கிரிப்பிங் நல்ல ஒரு ஒரு கோமாக்குள்ள எப்படி ஒரு உலகம் இயங்குதுன்ற ஒரு விஷயத்த வந்து இதை நல்லாவே காட்டியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கிராபிக்ஸ் நல்லவே ஒரு அற்புதமான வந்து ஒரு சிஜி எஃபெக்ட்ஸ் ஒரு ரஷ்யன் மூவி வந்து ஒரு நல்ல அற்புதமான சிஜிஐ எஃபெக்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் மூவில தான் பார்த்திருப்போம் லைக் இந்த அவன்ஜர்ஸ் அண்ட் எம்சிஓ மூவிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் டிக்கேட்டில் வந்து நல்ல ஹெவி சிஜிஐஸ் வந்து பார்த்துருந்தோம் பட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிஜி எஃபெக்ட் வந்து ரொம்ப பிரமாதமாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல கிராஃபிக்ஸ் விஷுவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோமாவில் இருக்கவங்க வந்து தன்னோட மெமரிஸ் வந்து இழந்துட்டே வராங்க பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அந்த மெமரிஸ் இழந்துட்டே வர வர அவங்களோட மெமரிஸ் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்குது ஸோ அந்த அழிவையும் வந்து நல்லா இதில் சூப்பராக காட்டியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்செப்ஷன் அண்ட் மேட்ரிக்ஸ் இந்த ரெண்டுத்தோட ஒரு கலவுன்னு சொல்லலாம் பட் கான்செப்ட் வந்து ஃப்ரெஷ்லி நியூ தான் ஸோ இதே மாதிரி வந்து நீங்க ஏற்கனவே மேட்ரிக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அந்த சோசன் ஒன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்ல அதே தாங்க இதுலையும் ஸோ லியோன்ற கேரக்டர் வந்து மேட்ரிக்ஸ் சோசன் ஒன் இதுல வந்து பாத்தீங்கன்னா விக்டர்னு ஒருத்தர் ஹீரோ அவரு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சோசன் ஒன் அவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவரு எல்லாரோடையும் வந்து சேவியரா இருக்க போறாரு அந்த கோமால இருக்க அந்த ஃபேக்ஷன் அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து விக்டர்ன்றது தான் ஒரு சேவியரா இருக்க போறாரு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இவங்க சோ மறைஞ்சிருப்பாங்க ரீப்பர்ஸ் வந்து அவங்களை தேடி வந்துட்டே இருப்பாங்க ஸோ இவங்க என்னன்னா ஃபார் சம் ரீசன்ஸ் வந்து அவங்க கிட்ட தப்பிச்சுட்டு இருக்காங்க எப்படின்னா மெமரி கேப்ன்ற ஒரு கான்செப்ட் தான் இது படம் பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியுது நான் சொன்னேன்னா பயங்கர கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ இந்த மெமரி கேப்ன்ற கான்செப்ட் வச்சு தான் அவங்க வந்து ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இவர் விக்டர் அப்படின்ற ஹீரோ தான் வந்து இதுக்குள்ளே வராரு இவங்க என்ன பண்ணுறாங்க இவரை வச்சு வந்து ஒரு ஐலாண்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து இதில் வந்து இவங்களோட மெயின் நோக்கம் அந்த ஃபேக்ஷன் ஆஃப் அதுக்கு ஒரு லீடரும் இருக்காரு அந்த லீடர் வந்து நான் சொல்கிறாருன்னா நம்ம மேட்ரிக்ஸ்ல ஆராய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி அதே மாதிரி வந்து இதில் பார்த்தீங்கன்னா யான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் இருக்கார் அவரு தான் வந்து எல்லாருமே வந்து அந்த ஹர்டு எல்லாருமே வந்து நல்லா பார்த்துக்கிறாரு எல்லாருக்குமே அவரு தான் லீடராக இருக்காரு அவர் வந்து என்ன சொல்கிறாரு இவர் தான் சோசனோ இவர் தான் வந்து நம்மளை காப்பாற்றி ஒரு தங்கி ஐலேண்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மெயின் கோலாகவே இருக்குது கான்செப்ட் வைஸ் ரொம்ப அற்புதமான கான்செப்ட் பட் டூ எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எனக்கு தெரிஞ்ச முடியும் இந்த மூவி கண்டிப்பா வந்து இருக்கிற கான்செப்ட் அதாவது கோமாக்கு அப்புறம் இருக்க உலகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸா சீரியஸாக எடுத்திருந்தாங்கன்னா மினிமம் த்ரீ சீசன்கான வந்து ஒரு ஸ்டோரி இதுல இருக்குங்க மினிமம் த்ரீ சீசன் வந்து அதனால அற்புதமா எடுக்க முடியும் பட் ஏன்னு தெரியல ஒன் ஹவர் ஃபிஃப்டி ஒன் மினிட்ஸில் முடிக்கிறதுக்காக ரொம்ப நல்லா சொதப்பிட்டாங்க லைக் லாஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே வந்து நல்லா கொத்து போரோட்டா ஆக்கிட்டாங்க நல்லா ஆரம்பிச்சது நல்ல கிரிப்பிங்காக என்ன வந்து பார்க்க வச்சிருச்சு பட் ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நல்லா கொத்து போரோட்டா ஆக்கி ஏண்டா பார்த்தோன்ற மாதிரி இந்த படத்தை ஆக்கி விட்டுட்டாங்க ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோசர் கிடைக்கல மூவியில் அதுதான் ஒன் ஆஃப் தெரியும் இந்த மூவிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ரேட்டிங்கும் போட்டிருக்காங்க ஐஎம்டிபியில பட் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய மூவி தான் அதாவது ஒரு மூவி நம்ம பார்க்க போறோம்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து மூவி ஸ்டார்டிங் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா எழுத்து ஒன்று கிரிப் பண்ண வச்சிடணும் பார்க்க வச்சிடணும் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் முடிகிற ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா கிரிப்பிங் ஒரு எண்டில் கொண்டு போய் முடிக்கணும் நல்ல ட்விஸ்டாக இருக்கலாம் நல்ல இருக்கா மேபி ஓப்பன் ஹைண்டடாக கூட வைக்கலாம் பட் ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும் மிடில் இருக்கிற ஒரு ஹாஃப் அன் அவர் எப்படி போனாலும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க பட் இந்த மூவினா நல்லா ஸ்டார்ட் ஆச்சு நல்ல நல்ல ஒரு மிடில் பார்ட்டும் நல்லா இருந்துச்சு பட் லாஸ்ட் முடி டுவெண்ட்டி டு ஃபைவ் மினிட்ஸ் ரொம்ப சொதப்பி ஏன்டா பார்த்துன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க ஏன்னா வந்து ஜென்ரல் கிளீஷே வச்சு முடிச்சிட்டாங்க இந்த மூவி வந்து ஸோ அதுதான் வந்து நான் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் பட் அதை இருந்த வந்து இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுல்லாக ஃபுல் ஆஃப் குட் கான்செப்ட்ஸ் தான் நல்ல ஒரு ஃப்ரெஷ் பர்ஸ்பெக்டிவ் இதில் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரெஷ் பர்ஸ்பெக்டிவாக கண்டிப்பாக இந்த மூவி வந்து நம்ம ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம் நீங்களும் இந்த மூவி கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த மூ மூவி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது ஃபாரின் லேங்குவேஜ் மூவி நீங்கள் பார்த்துருக்கீங்க வேறு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் மூவி பார்த்துருக்கீங்கன்னா அதை பற்றி என்கிட்ட சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அந்த மூவியை பார்க்குறேன் ப்ளஸ் எங்கள் கோவிட் சுச்சுவேஷனில் சேஃபாக இருந்தவங்க மாஸ்க் போடுங்க சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் ஸ்டே ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்த்தி